told you one concept. That is why this function is so very special and very important for me. When I was a student, my teachers taught me much by reading, plus no physical activity, exercise illa. We don't even get up or walk or do anything. We're always sitting. We're always playing with computers and with our cell phones. So we don't have any physical activity. Third, stress. We are allowing our mind to get stressed over small things. What I would say is, don't sweat the small stuff. They really don't matter. Think of the big picture. Be confident. Look after your lifestyle properly. We can keep diabetes at bay. We can prevent diabetes. Any questions from the press? நாங்கெல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஸோ நாங்கள்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீரிழிவு நோய் வந்துட்டா 10-20 வருஷம் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று போயிடும், கிட்னி போயிடும், கண்ணு போயிடும், கால் போயிடும், அதனால உங்களால் ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்து இருந்தது. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து நாங்கள் எங்கள் ரெக்கார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது 30 வயசு, 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் இருந்தவங்க கூட இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. நீரிழிவு இருந்தால் கூட ரொம்ப நாள் இருக்கிறாங்களே. ஆனால் அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்தது, 20-25 வயசு. அப்போ அவங்க 75 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே 50 வருஷம் ஆயிருக்கும். அதுவே நாங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு லிட்ரேச்சரில் பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த எடிட்டர் நம்பவே இல்லை. நாங்கள் அந்த பேப்பர் அனுப்பிச்சோன்னா அவங்க வந்துட்டார் செக் பண்ணுறதுக்கு, ரியலாக இருக்குதா இல்லை ஏதாவது கூதல் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு இங்கே வந்துட்டார். வந்து பாட்டு அவரே அசந்துட்டார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்டரு அங்கே அமெரிக்காலாம் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் காமிச்சிருக்கீங்க 50 வருஷம் நல்லா இருக்கிறான்னு காமிச்சிருக்கீங்க, நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். அந்த 50 வருஷம் இல்லாதவங்க, 30 வருஷத்துலேயே இருந்தவங்க, 20 வருஷத்துலேயே இருந்தவங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் இன்னொரு குரூப் மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த பேப்பர் வந்து டாப் கிளாஸ் பேப்பர் ஆகிடும். சரிங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். நீங்கள் ஒரு வருஷம் எடுத்துக்கோ பரவாயில்ல. ஸோ அடுத்த 6 மாதத்தில் இந்த ரெண்டு குரூப், ஒன்று வந்து 40-50 வருஷம் முடிச்சது, இன்னொன்று வந்து 10-20 வருஷத்துலேயே போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தெரிஞ்சு போச்சு. சுகர் கண்ட்ரோல் பண்ணோம், பிபி கண்ட்ரோல் பண்ணோம், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணோம், டயட்டை பார்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஃபார்முலா கிடையாது. அந்த மந்த்ராஸ் ரொம்ப சிம்பிள் மந்த்ராஸை சொன்னேன் இன்னைக்கு. ஸோ அது பப்ளிஷ் பண்ணதே ஒரு 4 இயர்ஸ் பேக் பப்ளிஷ். இப்போ கூட அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த பேப்பரை பற்றி. இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நான் என்ன 90 வயசு முடிச்சு இவங்கெல்லாம் வந்தாங்க செக்அப். வரும்போது என்னடா 90 வயசு முடிச்சு இருக்கிறாங்களே, இது இந்த மாதிரி இருக்குதா உலகத்தில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடையாது, ரிப்போர்ட் ஒன்றுமே கிடையாது. யாருமே ரிப்போர்ட் பண்ணது இல்லையா 90 வயசு. புது நியூஸா இருக்குமே, அது எல்லாருக்கும் 90 வயசு, 95 வயசு, 100 வயசு கிட்ட வந்தாச்சு ஒருத்தர். அந்த மாதிரி இருக்கிறோன்றது எனக்கே புதுசுனா அப்ப எல்லாரும் புதுசா இருக்குமேனு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தா 333 பேர் இருக்காங்க. ஸோ 1-2 கேஸ் இல்லை. இப்போ இது வந்து ரியலா வேர்ல்டுக்கு சொல்லணும், இந்த மாதிரி 90 இயர்ஸ் இருக்கிறவங்க. அதனால அவசரமாக இந்த சில பேர் கொஞ்சம் சிக்காக இருக்காங்க. அதனால அவசரமாக வச்சுட்டு இந்த ப்ரோக்ராமை வச்சுட்டு நான் ஒரு வேர்ல்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீரிழிவு நோயின்றது ஒரு வியாதியே கிடையாது, ஒரு சின்ன ஒரு குறை, ஒரு டிஸார்டர், உடம்புல இருக்கிற ஒரு சின்ன ஒரு குறை. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய முறையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வாக்கிங் செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும், டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிங்கோ, மருந்து எடுத்துக்கோ, ரெகுலராக வரணும், அவ்வளோதான். ஒரு ஒன்றுமே பெரிய ஃபார்ம்ல பெரிய காஸ்ட்லி. இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ பெரிய காஸ்ட்லி மெடிசன்ஸ்லாம் வருது. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா மாத்திரை, 1000 ரூபா இன்ஜெக்ஷன், அந்த மாதிரிலாம் வருது. இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆகுது என்ன இருந்தது, 50-60 வருஷம் முன்னாடி 4 பைசா டேப்லெட், 1 பைசா, 2 பைசா, 4 பைசா, அவ்வளோதான் மாத்திரை. ஒரு மாதத்துக்கு வந்து 10 ரூபா போதும் டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு. அப்படி வந்தவங்க இவங்கெல்லாம். அதுலேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் த காஸ்ட்லி மெடிசன் அலோன். ஏதோ பெரிய காஸ்ட்லி மெடிசன் கொடுத்த பிறகு தான் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, நோ. காமன் மேன் சிம்பிளாக இருக்கிற சீப்பஸ்ட்டு மாத்திரை எடுத்தாலே போதும். இன்ஃபேக்ட் WHO வந்து 2 வாரம் முன்னாடி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்குது, சிம்பிள் மெட்ஃபார்மின் சல்ஃபனிலூரியா சீப்பஸ்ட் இன்சுலின், இது இருந்தால் போதும் ஹோல் வேர்ல்டில். அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச மெர்சிடிஸ் பென்ஸும் இருக்குது நம்ம ஊரில் இல்லையா, ஏன் நானும் காரும் சுசுக்கியும் பாப்புலராக இருக்குது, அது போதும். நமக்கு வேணும்னா சரி, உங்களால் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியுது, 10 கோடி கொடுத்து வாங்க முடியுதுன்னா அது வாங்கிக்கலாம், அது வேறு விஷயம். சம் பீப்புள் கேன் அஃபோர்டு, அது பெரிய கார் இப்படி போவோம் அப்படி போவோம், கார் ஃப்ளை ஆகும் அதாகும். நமக்கு வேண்டியது என்ன, ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகணும் காரு. அதே மாதிரி வியாதி கண்ட்ரோலில் இருக்கணும், நல்லா இருக்கணும், இதுலேருந்து காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. அதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெடிசன்ஸ்னாலே முடியும். சீப்
ஹைப்பஸ்ட் இன்சுலின் என்ன இருக்குதோ அதனாலேயே முடியும்ன்றதை இவங்கெல்லாம் காட்டியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய மெசேஜஸ், கிளியர் மெசேஜஸ் போயிடுச்சுன்னா. இமேஜின் இப்போ நேற்று டயக்னோஸ் பண்ண ஒருத்தர் இருப்பார், இப்போ நேற்று கூட ஒரு சின்ன குழந்தைக்கு 16 வயசு 17 வயசு ஒரு குழந்தை வந்தது, அம்மா அழுதுகிட்டே இருக்குது, ஐயோ அந்த குழந்தை எப்படி கல்யாணம் ஆகுமா, அதுக்கு இன்னொரு 10 வருஷம் இருக்குமா ஐயா, 5 வருஷம் இருக்குமா, என் குழந்தை கல்யாணம் ஆகணும், குழந்தைக்கு குழந்தை இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, 95 வயசு இருக்கிறவங்களெல்லாம் வராங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு, நீங்கள் இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்களே, இவங்களும் 90 வயசு ஏன் 100 வயசு இருக்க போகிறாங்க, ஏன் நீங்கள் இதை பற்றி வரி பண்ணுறீங்க. அந்த மெசேஜ் வந்து நானே பார்த்ததில்லை, யாரும் சொன்னது வந்து யாரும் பார்த்ததில்லை, வி ஆர் ப்ரூவிங் இட் நவ். ஸோ இந்த மெசேஜ் வந்து ரொம்ப லவுட் அண்ட் கிளியராக போன எல்லாருக்கும், அதுக்குன்னு நெக்லெக்ட் பண்ணிட்டு சும்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஒன்றும் பண்ணாமல் நம்ம கையிலேயே வந்து விழாது. இப்போ கோல்டு எப்படி நம்ம டிக் பண்ணி எடுத்தால் தானே கோல்டு கிடைக்கும், சும்மா கையில் மரத்தில் இருந்து கிடைக்கும் கோல்டு இல்லையா. டைமண்ட் வந்து எப்படி கிடைக்கும், அதை அடித்து 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 தான் டைமண்ட் ஆகுது. அதே மாதிரி இவங்கெல்லாம் 95 வயசு 100 வயசு வரல இருந்திருக்காங்கன்னா அவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க, ஹெல்த்தை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க. நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரி கூட இன்னொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாம், இவங்கெல்லாம் பாருங்க 5 வருஷத்துல எல்லாமே போயிடுச்சு, அவங்களுக்கு 25 வயசுல வந்து 30 வயசுலேயே அவர் டயாலிசிஸில் இருக்காரு, அது இன்னொரு ஸ்டோரி சொல்லலாம். பட் தட்ஸ் எ நெகட்டிவ் ஸ்டோரி, நெக்லெக்ட் அதை பற்றி பிரயோஜனம் அதுவும் இருக்குது, சைட் பை சைட் அதுவும் பார்க்குறோம் இதுவும் பார்க்குறோம். ஸோ நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற நியூஸ் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஹோப், நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். தட் இஸ் த எய்ம் ஆஃப் டுடேஸ். இன்சுலின் இல்லாமல் டேப்லெட்ஸ்லேயே குணப்படுத்த முடியாது நிறைய பேர், இதில் நிறைய பேர் இன்சுலின் எடுத்ததே இல்லை அவங்க லைஃப்பில், 90 வயசு கிராஸ் பண்ணிட்டாங்கல்ல அவங்க இன்சுலின் பார்த்ததே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு எப்பப்போ தெரிஞ்சதுன்னா என்னுடைய ஓன் கிராண்ட் ஃபாதர், அம்மாவுடைய அப்பா, அவருக்கு 44 வயசுல ஃபாதரும் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் தான், அவர் தான் ட்ரீட் பண்ணியிருந்தார். 44 வயசுல வந்து 99 வயசுல இருந்தார், 55 வருஷம், அந்த 55 வருஷமும் அவர் மாத்திரை தான் இருந்தார், இன்சுலின் அவர் பார்த்ததே இல்லை. ஓகே, ஆனால் ஒரு கேஸ், நான் நினச்சது ஒரு எக்ஸெப்ஷன், அவர் ஏதோ காட்ஸ் பிளெஸிங் இருக்குது அவருக்கு, அதனால ஒரு கேஸ் வச்சு நம்ம என்ன பேசுறது, ஃபேமிலியில் ஒரு கேஸ் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது. இப்போதான் தெரியுது நம்ம நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நமக்கு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சா இதுக்கு நான் பப்ளிஷ் பண்ண போறேன், பப்ளிஷ் பண்ணிட்டு இது வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இன்சுலின் ஒன்றும் அவசியம் இல்லை, பட் அப்படி இன்சுலின் வேணும்னு இருந்தால் நீங்கள் பயப்படவும் கூடாது போடுறதுக்கு. இன்சுலின் போடுறது இப்போ இந்த பாதி பேருக்கு மேலே இன்சுலின் போட்டவங்க தான் நல்லா இருக்காங்க, 30 வருஷமா 40 வருஷமா இன்சுலின் போடுறவங்களும் வந்திருக்காங்க இன்னைக்கு, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் மாத்திரையா இன்சுலினா இதுவா அதுவான்னு இல்லை, எது தேவையோ அது போட்டுக்கணும். டாக்டர் சொன்னாங்க இது போடணும்னா அது போட்டுட்டு டாக்டர் நம்பி நீங்கள் போட்டுட்டு இருந்தோ எல்லாரும் நல்லா இருக்கலாம். அதான் என்னுடைய மெசேஜ் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து, யாரும் பயப்படாதீங்க. நம்பர் 1, சுகர் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், 100% ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அப்படி வந்துச்சுன்னா அதுவும் பயப்படாதீங்க, அடுத்த 100 வருஷம் வரலாம் நீங்கள் பிளான் பண்ணுங்க, இருக்கலாம், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இதை வந்து மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க, இது நம்ம நிழல் மாதிரி, நிழல் விட்டு போக முடியாது, கூட வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதேமாதிரி என் வியாதி இங்கே நான் பெட்டியில் வச்சுட்டு நான் பாம்பேக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது, அது கூட தான் வரும் அது. ஓகே, ஸோ அதே மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் இப்போது நேற்று ஒருத்தர் அப்ராட் போயிருக்காரு, அங்கேருந்து அவங்க ஒய்ஃப் எழுதுறாங்க, சார் நாங்கள் மருந்து கொண்டாட மறந்துட்டோம். எப்படிங்க நீங்கள் மருந்து மறக்க முடியும், பாஸ்போர்ட் மறப்பீங்களா நீங்கள்? ஓகே, விசா பாஸ்போர்ட் மறப்பீங்களா? அதுமாதிரி டயபெட்டிக் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் மருந்து தானே எடுத்து வைக்கணும், உங்கள் கையிலேயே கொண்டு போகணும், அது பேக் இதில் கூட வைக்கக்கூடாது, பேக் இதை இது தொலைஞ்சு போயிடும், உங்கள் கையிலேயே இருக்கணும், சூட்கேஸ்லேயே நீங்கள் பிடிச்சிட்டே போகணும், பாஸ்போர்ட் கூட டயபெட்டிக் டேப்லெட்ஸும் எல்லாம் இருக்கணும் கூட, ரைட்டாக உங்கள் லைஃபே அதில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் சரி ஓகே, இப்போ அது அட்ஜஸ்ட் பண்ணிங்க, 2 நாள் தான் இருக்குது வந்துடுங்க, பட் நெக்ஸ்ட் டைம் இது ஒரு லெசனாக இருக்கட்டும், நீங்கள் மறக்கவே கூடாது, உங்கள் வியாதி எங்கே விட்டுட்டு போக முடியாது, அதனால நீங்கள் கூட கொண்டு போகணும். Thank you. Thank you.